பேசணும் தானே கூட்டிட்டு வந்தேன். எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஷை இஸ் கமிங். பக்கத்தில் தானே உட்காந்துட்டு இருக்கேன். டெக்ஸ்ட் மெசேஜ் ஏன் அனுப்புறீங்க? ஏன் காசு ஓவர் ஃப்ளோயிங்கா? ஓகே ஓகே, ஏதாவது பேசுங்களேன். நீங்க பேச மாட்டீங்களா? ஓகே மாலினி, உங்களை எல்லாரும் சிஸ்டர் சிஸ்டர் தானே கூப்பிட்றாங்க. நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? மம்மின்னு கூப்பிட்டுங்களேன். கொழுப்பா? ஸ்டாப், நோ வயலன்ஸ். மாலினி, நம்ம ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, யூஸ்வலாக மனசில் எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா, அதான் கேட்டேன். எனக்கா? எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆசை, என் புருஷன் நல்ல குண்டா, குள்ளமா, கொட்ட கருப்பா, ஃபாஷோ தலை மட்டும் சொட்டையா இருக்கணும். ஐ லவ் இட். ஓ வாவ், சூப்பர். யா, சரி, உங்க வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நீங்க கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க? பெரிய பெரிய கண்ணு, இந்த நீட்டமான மூக்கு, இதெல்லாம் நமக்கு சுத்தமாக ஆவே ஆகாது. ஹே, அதனால தான் எனக்கு இந்த சீன பெண்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அந்த இடுக்கின கண்கள், அந்த கிள்ளி விட்ட மூக்கு. ஆ, தே ஆர் அப்சல்யூட்லி ஹாட், யூ நோ. ஹாட், நைஸ் டேஸ்ட். தேங்க் யூ. அப்புறம்? அப்புறம் என்ன? நமக்குள்ளையா? அதாவது எனக்கும் என் வருங்கால மனைவிக்கு நடுவில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. எஸ், உதாரணத்துக்கு 6 வயசில் எனக்கு என் தமிழ் டீச்சர் மேலே பயங்கரமான லவ், 15 வயசில் பக்கத்து வீட்டு அக்கா அம்புஜவள்ளி மேலே ஒரு சூப்பர் க்ரஷ், 18 வயசில் காய்கறி வித்த கனகா மேலே காதல், 23 வயசில் என் மாமா பொண்ணு ஜோதிலட்சுமி மேலே ரொம்ப ஜொல்லு. என்ன லைஃப்னா அப்படித்தான். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் இருக்கு? இருக்கா? ஆக்சுவலி நான் வந்து நர்சிங் காலேஜில் படிக்கும்போது 5 பேர், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணப்போ டோட்டலாக 9 பேரை லவ் பண்ணியிருக்கேன். நீ மட்டும் 6 வயசில் இந்த கடலை போடுவே, நான் சொன்னால் மட்டும் ஷாக் அடிக்குதா? இல்லையே, எனக்கு என்ன, நீ யாரை வேணா லவ் பண்ணிக்க, எனக்கு என்ன? ஓ, உனக்கு ஒன்றும் இல்லையா? இல்லை, வாட் இஸ் மை ப்ராப்ளம்? ஓகே ஃபைன், ஒன்றும் இல்லை. தட்ஸ் ஃபைன். கடவுளே, தப்பிச்சு. ஏய், என்ன என்ன தப்பிச்ச? ஒன்றும் இல்லைல்ல. ஒன்று இல்லை, தட்ஸ் ஃபைன். ஒன்றும் இல்லை, போ. ஏய், என்ன போ? அந்த 9 பேர் மேட்டர் சும்மா தானே சொன்னேன். சரி சரி, விடு விடு விடு. மாலினி, ஐ லவ் யூ. அந்த பக்கத்து வீட்டு அக்கா, அந்த டீச்சர், அதுக்கப்புறம் தானே லிஸ்ட்ல நான் வருவேன். லூஸ், சும்மா தானடி சொன்னேன். சரி, இப்ப நீ சொல்ல. என்ன? நான் மட்டும் சொன்னல்ல. உனக்கு ஐ லவ் யூ சொல்ல தோணிச்சு, நீ ஐ லவ் யூ சொன்ன. எனக்கு ஐ லவ் யூ சொல்ல தோணல. சோ நான் தோணும் போது சொல்றேன். ஓகே, ஐ வில் டெல் யூ லேட்டர். பை. போடி போ. லவ் பண்ணுவீங்க ஆனா சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும்ல. போ போ, பாத்துக்கிறேன் போ. வாட், என்ன?